பேருந்து விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு ரத்தம் தேவை என வாட்ஸ்அப் குழுவில் பகிரப்பட்ட தகவலால் கடலூர் அரசு மருத்துவமனையில் இரத்த தானம் செய்வதற்காக தன்னார்வலர்கள் குவிந்தனர். பன்ரூட்டி அருகே நேற்று இரண்டு தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்த நிலையில் 90 பேர் கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 6 பேர் நிலைமை கவலைக்கிடமாக உள்ள காரணத்தினால் அவர்கள் 6 பேரும் புதுவை மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டுள்ளனர். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களில் ஏராளமானோர் இரத்தத்தை அதிக அளவில் இழந்துள்ளதால் அவர்களுக்கு உடனடியாக இரத்தம் தேவைப்படுவதாக கடலூர் மாவட்டம் முழுவதிலும் உள்ள வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் செய்திகள் அனுப்பப்பட்டது. இதனை அடுத்து கடலூர் மாவட்டம் முழுவதிலும் உள்ள ஏராளமான தன்னார்வலர்கள் கடலூர் அரசு மருத்துவமனையில் குவிந்து இரத்த தானம் செய்தனர். இதேபோல் கடலூர் அரசு மருத்துவமனைக்கு 20 மேற்பட்ட தனியார் மருத்துவர்கள் நேரில் வந்து காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளித்தனர்.